என்னா பிஷர்ஸ்ல நைன்டி நைன் பர்சன்ட் பிஷர்ஸ் பாத்தீங்கன்னா முட்டை போட்டு அந்த முட்டை அடகாத்து அதுக்கப்புறம் குஞ்சு பறிக்கும் ஆனால் லைப்ரரி ஃபிஷஸ் என்ன பண்ணும் அப்படின்னா முட்டையை அதோடய வயிற்றுலேயே வந்து பாதுகாத்து குஞ்சுங்களை வெளியிடும் ஸோ நேச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி போகிற ஃபிஷஸ் ரொம்பவே கம்மி ஆனால் அக்வரியம் ஹாபியில் பார்த்தீங்கன்னா அது இன்னும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டில் இந்த மாதிரி குட்டி போகிற ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் செவன் டைப்ஸ் இருக்குது அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா எப்பயுமே சிக்ஸ் டைப்ஸ் இருக்கும் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ இந்த மாதிரி லைப்ரரி ஃபிஷஸ்லாம் பார்த்திங்கன்னா லைஃப்மென் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது எக்லே பண்ணுற ஃபிஷஸஸோட லைஃப் பண் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அதர் ஃபிஷஸ் கம்பேர் பண்ணும்போது அதாவது எக்லையின் ஃபிஷஸ் கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக ப்ரீட் பண்ணிடலாம் ஸோ கேஸ் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கப்பி கப்பியை பொறுத்தவரைக்கும் இது ஈஸியாக எல்லா குறையும் ஷாப்ஸ்லையும் கிடைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிஷ் இது ஸோ இந்த ஃபிஷஸை ப்ரீட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ப்ரீட் பண்ணலாம் ஜஸ்ட் நீங்கள் ப்ரீட் பண்ணும்போது நீங்கள் அக்வரிம் டேங்க் வச்சிருந்தீங்கன்னா ஒன் நாட் டூ லைவ் பிளான்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் ஒப்பீனியில் இந்த ஃபிஷஸ்ல ரொம்பவே ஹார்டியான ஃபிஷஸ் தான் பட் இந்த ஃபிஷஸ்ல நிறைய ஹைப்ரீட் இருக்கிறதுனால அந்த ஃபிஷஸ்லாம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு சில வெரைட்டிஸ் வீக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பட் ஸ்டில் பார்த்திங்கனா இந்த ஃபிஷஸ் நிறைய பேர் வச்சிருக்கும் போது இந்த ஃபிஷஸ் சீக்கிரமாக சித்தருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைன்ட் பண்ணி நானே பார்த்துருக்கேன் விஷயம் என்னன்னா இந்த ஃபிஷஸ்க்கு லைஸ் பண் ரொம்ப ரொம்ப கம்மி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இல்லை மேக்ஸிமம் ஒன் பாயிண்ட் எயிட் இயர்ஸ் தான் இந்த ஃபிஷஸ் இருக்கும் ஸோ ஒரு கேல்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் நீங்கள் அக்வரியம் ஷாப்ஸ்லேருந்து வாங்கிட்டு வரும்போது இது வந்து அரௌண்ட் ஒரு சிக்ஸ் மந்த் ஓல்டு இருக்கும் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த் வச்சுக்கோங்களேன் அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வச்சிருந்து ஒரு சிக்ஸ் மந்த் ஈஸியாகவே போயிடும் அதுக்கப்புறமேட்டு அது இறக்கும்போது உங்களுக்கே நான் சீக்கிரமாக இறந்துச்சின்ற மாதிரி தோணும் ஆனால் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் அவ்வளோதான் ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு குட் பேக்டீரியாஸ் ரொம்பவே அவசியம் ஸோ நீங்கள் குட் பேக்டீரியாஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஃபில்டரில் குட் பேக்டீரியாஸ் க்ரோ பண்ணுற மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணி வச்சுட்டாலே போதும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கெமிக்கல் ஏதாவது சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஃபுட் பாக்டீரியாஸ்க்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஃபீமேலுக்கு ஒரு மேல் இல்லை மூணு ஃபீமேலுக்கு ஒரு மேல் அந்த மாதிரி நீங்கள் கணக்கில் வச்சாலே இந்த ஃபிஷஸ் நல்லாவே ப்ரீட் ஆகும் ஸோ இன்கேஸ் நீங்கள் இதை ப்ரீட் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி ஃபோர் டிகிரியில் வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணுங்கள் வாட்டர் குவாலிட்டி பொறுத்தவரையும் நீங்கள் நார்மல் வெல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட் வாட்டர் கண்டிஷனில் இந்த ஃபிஷர்ஸ் நல்லா சர்வே ஆகும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ரொம்ப ஹார்டியான ஃபிஷ் தான் ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஸோ கேஸ் நம்ம இப்போ லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது பிளாட்டி இப்போ நிறைய டைப்ஸ் அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல நிறைய வெரைட்டிஸ் நிறைய டைஸ் இப்போ நிறைய பார்க்க முடியும் உங்களால சோ இந்த ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டியான பிகினர் ஃபிஷ் தான் இது இதுக்கான சூட்டபிள் வாட்டர் டெம்பரேச்சர் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா டுவெண்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி நல்ல சர்வே ஆகும் பிரீடிங் வந்துருச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டூ இல்ல டுவெண்ட்டி த்ரீ இந்த ஃபிஷ்ஷை ஈஸியாக அப்டேட் பண்ண முடியும் இந்த பண்ண பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் வரையும் இருக்கும் சைஸை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டூ ஃபைவ் இன்ஜஸ் வரை வளரும் மேல் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இல்ல ஒன் பாயிண்ட் எயிட் இன்ச்சஸ் தான் வளரும் தான் கொஞ்சம் பெருசா இருக்கும் இதுல இருக்கிற எல்லா டைப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல் ஃபீமேல் ஜென்டர் ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ இப்போ இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்டியான ஃபிஷ்ஷு தான் பட் இந்த ஃபிஷஸுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ரு கரண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஏன்னா பேசிக்காக இந்த ஃபிஷஸ் ரொம்ப வீக்கான ஃபிஷ் ரொம்ப ஸ்லோ மூவிங் ஃபிஷ் ஸோ அதனால் நீங்கள் டேங்க்கில் வச்சிருக்கும்போது வாட்டர் மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஃபில்ட்ரேஷன் வந்து ஓரளவுக்கு நார்மல் ஃபில்ட்ரேஷன் குட் பேக்டீரியாஸ் இருக்கிற மாதிரி வச்சுருந்திங்கன்னா இந்த ஃபிஷஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இந்த ஃபிஷஸோடைய ஃபீடிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா விதமான ஃபீடியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணும் இது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் தான் ஸோ அதனால் இது கூட டேங்க் மேட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷஸ் கூட மட்டுமே ஆட் பண்ணுங்கள் இந்த ஃபிஷஸ் வச்சுருக்க போது உங்களுக்கு நிபிங் பிரச்சனைலாம் இருக்காது ஸ்கூலிங் ஃபிஷஸ் இது ஸ்கூலிங் ஃபிஷஸ் சொல்ல முடியாது பட் இந்த ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா குரூப்பாக இருக்கிறதுக்கு லைக் பண்ணும் மோஸ்ட்லி எல்லா விதமான டேங்க் செட்டப்புக்கும் இந்த ஃபிஷஸ் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் என்னோட ஒப்பீயனில் நீங்கள் சப்ஸ்டேட் வச்சிருந்தாலும் சரி இல்லை கிரேவல் வச்சிருந்தாலும் சரி இல்லை ஸ்டோன்ஸ் மாதிரி செட்டப் வச்சிருந்தாலும் சரி எல்லா செட்டப்புக்கும் இந்த ஃபிஷஸ் நல்லா செர்வேல் ரேட் கொடுக்கும் ஸோ ஸ்பெஷல் இந்த ஃபிஷஸ்லாம் நிறைய டைப்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த செலக்டிவ் ப்ரீடாக எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ப்ரீடில் மிக்ஸ் பண்ணி ஒரு புது ப்ரீடு கூட எடுக்க நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி லைவ் பீரியர் ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து குட்டி போடும் அந்த குட்டியை போட்டுவிட்டு அதே பேரண்ட் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியை சாப்பிட்றோம் ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிரீடர் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி ஜாவா மாஸ் மாதிரி நல்லா பஞ்சாக இருக்கிற மாதிரி பிளான்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரைஸ்லாம் போயிட்டு ஹைட் ஆகிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது இந்த ஃபிஷஸ்குள்ள மோஸ்ட்லி எல்லா விதமான லைப்ரரி பிரர் ஃபிஷஸ்க்கும் இந்த டெக்னிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் நல்லாவே இருக்கும் ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்ல நம்ம படுத்து பார்க்க போகிறது மஸ்கிட்டோ ஃபிஷ் இல்லை மஸ்கிட்டோ கப்பின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா குட்ட கப்பிஸ்னு சொல்லுவாங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ பேசிக்காக இந்த ஃபிஷஸ் நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா நிறைய பான்ஸ் லேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்லேயே ஒரு குரூப்பாக போயிட்டே இருக்கும் கப்பி ஃபிஷ் மாதிரியே தான் இருக்கும் இந்த ஃபிஷஸ்க்கு கலர்ஸ் இருக்குது பாடியில் தான் ஸோ இந்த ஃபிஷஸ்க்கான ரைஸ் பண்ண பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ டூ இயர்ஸ் வரையும் இருக்கும் இந்த ஃபிஷஸ் பை நேச்சரலாகவே இந்த ஃபிஷ் ரொம்ப ஹானிஷ் மோஸ்ட் வாட்டர் கண்டிஷனுக்கும் மோஸ்ட் டெம்பரேச்சரும் பிளச்சுவேஷனுக்கும் ஈஸியாகவே சர்வை ஆகும் இதுக்கான பிரீடிங் இந்த பிஷஸ் ரொம்பவே ஈஸியாக ப்ரீட் பண்ணும் பட் இந்த பிஷஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கப்பி கூட கூட கிராஸ் பண்ணலாம் இந்த பிஷஸ் கப்பி கூட கிராஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் கலர்ஸோட வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு நம்ம மார்க்கெட்ல இந்த ஃபிஷஸ் பிடிச்சிட்டு வந்து ஃபீடிங் ஃபிஷஸ் தான் செல் பண்றாங்க பட் இந்த ஃபிஷஸ் பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வெளியே காவா ஓடுது இல்லையா அந்த காவால் மஸ்கிட்டோ லாவாஸ் நிறைய இருக்கும் அதை சாப்பிட்றதுக்காக வேண்டி இந்த பிஷஸ் கவர்மெண்டே கொண்டாந்து அதில் விடுவாங்க பட் அந்த மாதிரி இப்போ இல்லை ஸோ இன் கேஸ் உங்கள் வீட்டுக்குள்ளேயே காவிரிச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபிஷஸ் நீங்கள் இதில் வாங்கி விடுங்க அது சீக்கிரமாக ஆகும் அது மட்டும் இல்லாமல் எல்லா லாவாவையும் சாப்பிடும் உங்களுக்கு கொசு சுத்தமாக இருக்காது ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஃபிஷ் இது ஸோ கேஸ் நம்ம லிஸ்ட்டில் பார்த்து பார்க்க போகிறது ஸ்வாட் டைல் ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்ஷும் கூட ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இன்சஸ் வரையும் வளரும் இதோட ஸ்வாடு பார்த்தீங்கன்னா அதோடய பாடி சைஸ்க்கு ஈக்குவலான சைஸ் அளவுக்கு ரொம்ப பெருசாக வளரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷஸஸோடைய ஆவரேஜ் டெம்ப்ரேச்சர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டான டெம்பரேச்சர்லேயும் இந்த ஃபிஷஸ் ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப ஹாட்டான டெம்பரேச்சர்லையும் இருக்கும் அதாவது அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டீன் டு செவன்டீன் டிகிரிஸில் கூட இந்த ஃபிஷஸ் நல்லா சருகாகவும் டுவெண்ட்டி செவன் டு டுவெண்ட்டி எயிட் டிகிரியில் கூட இந்த ஃபிஷஸோடய ஹெல்த் ரொம்ப நல்லாவே இருக்கும் மோஸ்ட்லி எல்லா விதமான வாட்டர் கண்டிஷனுக்கும் இது ஆகும் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் தோணுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ்டையே ப்ரீடிங் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஃபிஷஸ் நீங்கள் ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷஸ் நீங்கள் ப்ரீட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நிறைய ஃபீமேல் அதாவது அரௌண்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் ஃபீமேலுக்கு ஒரு மேல் இருந்துச்சுன்னா இந்த ஃபிஷஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மேல் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபிஷஸ் அப்பப்போ சண்டை போடும் சான்ஸ் இருக்குது மேட்டிங் டைமில் ஸோ அதனால் ஒரு சிக்ஸ் டு செவன் ஃபிஷஸ்க்கு ஒரு மேல் இல்லை டென் ஃபிஷஸ் டென் ஃபீமேலுக்கு ஒரு மேல் இருந்துச்சுனாலே போதுமானது தான் ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான ஆவரேஜ் லைஸ் பண்ண பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா அவுண்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் இருக்கும் இந்த ஃபிஷஸை நீங்கள் கிராஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் பிளாட்டி கூட சேர்த்து இல்லை கூட சேர்த்து நீங்கள் கிராஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம் புது பிரீடுக்காக பட் மார்க்கெட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ்லாம் நிறைய பிரீட் அவைபிள் ஆகிறதுனால நீங்கள் அதிலே கூட சூஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்வாட் டையிலேயே நீங்கள் வேறு பிரீடு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ இந்த ஸ்வாட் டைலில் இந்த ஸ்வாட்டில் பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டி அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து சிங்கிள் ஸ்வாட் இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் காமன் ஸ்வாடு இப்போ டபுள் ஸ்வாட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்வாட் இருக்கும் மேலையும் இருக்கும் கீழையும் இருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா வேல்டெயில் ஸ்வாடு அது பார்த்தீங்கன்னா நல்லா ரெக்கையில் ரொம்ப பெருசாக இருக்கும் அதில் ஸ்வாடு வந்துருக்கும் இது எல்லாமே மார்க்கெட்டில் இருக்கிறது தான் நீங்கள் தேடினீங்கன்னா ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும் ஸோ கேஸ் நம்ம பிள்ளை லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரெஸ்லிங் ஹாஃப் பிக் ஹாஃப் பீக் டெட்ரான்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த டெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா அக்ரேம் ஷாப்ஸ்லேயும் இருக்காது இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அக்வரியம் ஷாப்ஸ்லாம் அவைலபிளாக தான் இருக்குது ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபிஷஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் பிகினர் ஃபிஷ்னு சொல்லியிருப்பேன் இல்லை ஹார்டி ஃபிஷ்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா பிகினர் ஃபிஷ்ஷும் கிடையாது ஹார்டி ஃபிஷ்ஷும் கிடையாது இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து வாட்ரு சென்சிட்டிவ் ஃபிஷஸ் இது அதாவது இந்த ஃபிஷஸ் நீங்கள் வச்சுருக்கதாக இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி வாட்ரு குவாலிட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் வாட்டர் டெம்ப்ரேச்சரும் நீங்கள் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிக்னஸ் சூஸ் பண்ண வேணாம் மாட்ரேட் அக்வாரிஸ் சூஸ் பண்ணலாம் இல்லை எக்ஸ்பர்ட் லெவல் அக்வாரிஸ் சூஸ் பண்ணலாம் ஸோ ப்ரீடிங் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு மேலுக்கு பத்து ஃபீமேலு இல்லை எட்டு ஃபீமேல் மாதிரி வச்சிருந்திங்கன்னா இந்த ஃபிஷஸ் நீங்கள் ஈஸியாகவே ப்ரீட் பண்ணலாம் மாலிக் கப்பி மாதிரி ப்ரீட் பண்ணுற மாதிரி ஃபிஷஸ் தான் இது இந்த ஃபிஷஸ்லாம் இன்டர் ஃபேமிலி ஃபைட்டிங் ஃபிஷஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரே ஃபேமிலிக்குள்ளே இந்த ஃபிஷஸ் வந்து ஃபைட் பண்ணும் அதாவது பேட்டா ஃபிஷ் இருக்குது இல்லையா அதை ஃபைட்டர் ஃபிஷ் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அது எப்படின்னா ஃபைட்டர் ஃபிஷ் மட்டும் தான் ஃபைட் பண்ணும் அது மேல் கூட மட்டும் தான் ஃபைட் பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷஸும் இன்டர் ஃபேமிலிக்குள்ளே மட்டும் தான் ஃபைட் பண்ணும் அதர் ஃபிஷஸ் கூட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷஸ் அக்வாரியம்மரோட டாப் சர்ஃபேஸில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷஸ் அடிக்கடி ஜம்ப் பண்ணும் சைஸும் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த ஃபிஷஸ்க்கு நீங்கள் டாப் எப்பயுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் ஃபீடிங்கில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் இது முழுங்குற மாதிரி சின்ன சைஸ் ஃபீடு பெல்லட்ஸோ ஃப்ளேக்ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் ஃபீட் எடுத்துரும் பட் நீங்கள் ஒரே மாதிரி வாட்டர் லெவல் நீங்கள் மெயின்டெயின் பண்ணிக்கோங்க வாட்டர் கண்டிஷன் நீங்கள் மெயின்டெயின் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நீங்கள் மெயின்டெயின் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து எக்ஸ்பர்ட் லெவல் ஃபிஷஸ் பிகினஸ் சூஸ் பண்ண வேணாம் ஸோ கஸ்ட் நம்ம இப்போ லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது மாலி ஃபிஷஸ் மாலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் அவைலபிளாக இருக்குது அது உங்களுக்கே தெரியும் பலூன் மாலி அப்புறம் வேல்டெயில் மாலி இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் அவைலபிளாக இருக்குது பட் நார்மலாக மாலி ஃபிஷஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அரவுண்டு இந்த ஃபிஷஸ் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இன்ச்சஸ் வரையும் ரொம்ப பெருசாக வளரக்கூடிய ஃபிஷஸ் இது மோஸ்ட்லி இது அக்வரியம் ஷாப்ஸில் அந்த சைஸில் பார்த்துருக்க மாட்டாங்க பட் நீங்கள் இது ஓரளவுக்கு நல்ல கேர் கொடுத்தீங்கனாலே போதும் இந்த ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இன்ச்சஸ் ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும் ஸ்லைட்டாக நிப்பிங் ஃபிஷ் தான் இது ஸோ இந்த ஃபிஷஸ் நீங்கள் வச்சுருக்கும் போது வெறும் மாலி குரூப் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸை நீங்கள் அதில் பார்க்க முடியும் நிறைய டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன்ஸ் அதில் வரும் நிறைய ஸ்பாட்ஸ் வரும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு குரூப்பாக ப்ளாக் ஆரஞ்சு ஒயிட்டு பலூன் மாலி வேல் டெய்ல் அந்த மாதிரி நீங்கள் கலந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியும் ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான ஆவரேஜ் டெம்பரேச்சர் போத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் டிகிரியில் இந்த ஃபிஷஸ் நல்லாவே சர்வே ஆகும் ரொம்ப ஹார்டியான ஃபிஷ் மோஸ்ட்லி எல்லா வாட்டர் கண்டிஷனும் சர்வே ஆகும் பிக்னஸ் தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ப்ரீட் பண்ண முடியும் ஜஸ்ட் நீங்கள் ஆவரேஜ் வாட்டர் டெம்பரேச்சர் நீங்கள் மெயின்டெயின் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வாட்டர் குவாலிட்டி நீங்கள் மெயின்டெயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீமேலுக்கு ஒரு மேலே வச்சுருந்தீங்கனாலே போதும் இந்த ஃபிஷஸ் நல்லாவே ப்ரீட் பண்ணும் ஸோ இன்னும் நல்லா நீங்கள் கேர் பண்ணிட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபிஷஸ் வந்து ரொம்ப பெருசாக வளரும் லைஸ் பண்ண பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வரையும் இருக்கும் ஸோ இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் லைபெரர் ஃபிஷஸ்லேயே நிறைய ஃப்ரைஸ் கொடுக்குற ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா என்னோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து மாலி தான் அதிகமாக கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் இதை வச்சிருக்கிறது ரொம்ப ஈஸி நீங்கள் ஓரளவுக்கு நல்ல மெயின்டெனன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஷோட லைஸ் பண்ணி நல்லாயிருக்கும் சைஸும் பெருசாக வளர நிறையா ஃப்ரைஸும் கொடுக்கும் ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யூஸ்லேருந்தில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்